நமஸ்காரம். சந்தோஷமாக இருப்பது எப்படி, அது இயலுமா? ஆனந்தம் ஆனந்தம்னு சொல்லுகிறார்களே, இந்த லோகத்தில் அது சாத்தியமா என்று ஒருத்தர் கேள்வி அனுப்பியிருந்தார். எளிதான கேள்வி. எல்லாருக்கும் வேணுங்கிற விருப்பம் இருப்பது. யாருக்குத்தான் மகிழ்ச்சியா இருக்கணும், களிப்புடன் இருக்க வேண்டும் என்கிற ஆசை இருக்காது. இந்த கேள்வி அவர் ஏன் கேட்டிருக்கிறார்? சம்சாரம்னாலே துன்பப்படுவதற்கு உள்ளது, இது பலவிடங்களிலும் கேள்விப்பட்டு விட்டோம். முக்தி அடைந்தால்தான் ஆனந்தம், சம்சாரத்தில் துன்பம். இது ஓரளவு உண்மை. ஆனால் அதை மாற்றியமைக்கத்தான் நம்முடைய குருக்கள் ஆச்சாரியர்கள் வழி சொல்லியிருக்கிறார்கள். கர்மத்தினால நாம் பிறவி எடுத்திருக்கிறபடியால் அது எப்படியும் துன்பத்தை தான் கொடுக்கும். இன்பமே பட்டாலும் அது ரொம்ப நீடிக்காது, சட்டென்று முடிந்துவிடும். அதனால்தான் இந்த லோகத்தில் துன்பமயமானதுன்னு சொல்லுகிறோம். சம்சாரமே இப்படித்தான் என்று சொல்லலாம், அது இருக்கட்டும், உண்மை. ஆனால் இங்கும் ஆனந்தமாக வாழலாம். அதற்கு சில மாறுதல்களை நம் புத்தியிலும் நம் வாழ்க்கை முறையிலும் செய்து கொள்ள வேண்டும். சாத்தியமான முறைகள், இதெல்லாம் கஷ்டமே இல்லை. சற்று வலிமையோடு முடிவெடுத்தால் போதும். ஒன்று, சிந்திப்பதுதான் மனிதனின் பலம். மற்ற உயிரினங்கள் சிந்திக்காது, மனிதன் சிந்திக்கிறான். ரிஷிகள் அவர்களுக்குள்ளே அதிகமாக சிந்தனையாளர்கள். தேவர்கள் இன்னும் ஞானம் இருக்கிறவர்கள். மனிதர்கள் ஓரளவு ஞானம் இருக்கிறது, சிந்தனா சக்தி இருக்கிறது. ஆனால் சிந்தித்துக் கொண்டே இருந்து அதை செயல்படுத்துவதில் குறைவு வைத்துவிட்டால் சந்தோஷம் வராது. சிந்திக்க வேண்டும், ஓரளவு சிந்தித்து விட்டு செயல்படுத்த வேண்டும். கால் பங்கு சிந்தனைக்கும் முக்கால் பங்கு செயல்படுத்துதல் இருக்க வேண்டும். மிஞ்சி போனால் பாதி பாதி, அதற்கு மேல் சிந்தனை போகக்கூடாது. சிந்தனை செயல்படாவிட்டாலே உள்ளூர ஒரு போராட்டம் ஏற்படும், அது ஒரு மன தொய்வில் போய் முடியும். இது முதல் கருத்து. ரெண்டு, அப்படி செயல்படுத்தும் போதும் எல்லாமே வெற்றி அடையும் என்கிற எதிர்பார்ப்பு வைத்துக் கொள்ளக்கூடாது. முயற்சியை முழுவதுமாக செய்ய வேண்டும். ஆனால் வெற்றி கிடைக்கலாம், கிடைக்காமலும் போகலாம். அந்த அளவுக்கு நாம் அதில் பற்றை குறைத்துக் கொண்டு செயல்படுத்தினால்தான் சந்தோஷப்பட முடியும். இல்லையா, எப்போதும் வெற்றி அடைந்தால்தான் சந்தோஷம் ஆகும், எல்லா காரியத்திலையும் வெற்றி அடைவது இயலாது, மறுபடியும் சந்தோஷத்தை இழப்போம். ஆக சிந்தனை, அதில் பாதி செயல்படுத்துதல், அது செய்யும் போதும் கண்டிப்பாக வெற்றி பெற வேண்டும்ங்கிற முயற்சி இருக்க வேண்டும். ஆனால் அந்த எதிர்பார்ப்பு இருக்கக்கூடாது. இல்லாவிட்டாலும் கஷ்டத்தை வச்சுக்கூடாது, அடுத்த தரம் முயற்சி செய்வோம். அடுத்தது, அப்படி சிந்தித்து செயல்படும் போது நமக்காக பாதி செயல்களை செய்து கொண்டால் ஊருக்காக, உலகத்துக்காக, சமுதாயத்துக்காக, மற்றவர்க்காக ஒரு பாதி செய்ய வேண்டும். இந்த உடலே நமக்கு கொடுக்கப்பட்டது பரோபகாரார்த்தம், பிறருக்கு உதவுவதற்காக. முழுவதுமாக நமக்கு செய்து கொண்டால் ஒன்று, அது வெற்றி அடையாது, பகவானுடைய துணை ரொம்ப கிடைக்காது. பிறருக்காக செய்தால் பெருமானுடைய கை கிடைக்கும், அது கிடைத்தால் வெற்றி நிச்சயம். நமக்குன்னு செய்யும் செயல்களில் 10 இல் 2 வெற்றி பெற்றால், பிறருக்காக செய்தால் 10 இல் 7 or 8 வெற்றி பெறும். அது பெற்றாலே நமக்கு சந்தோஷம் வரும். அது நமக்காகவோ பிறருக்காகவோ சந்தோஷப்பட்டு விடலாம். ஆகவே சிந்திப்பதோ செயலாற்றுவதோ நமக்கென்று பாதி வைத்துக் கொண்டால் பிறருக்கென்று பாதி இருக்க வேண்டும்.
அடுத்த கருத்து, பயப்பட தொடங்கினால் சந்தோஷப்பட முடியாது. வாழ்க்கை வாழ பிறந்து விட்டோம், கஷ்ட நஷ்டங்கள் இருக்கத்தான் போகிறது, பயந்து பயந்து வாழ முடியாது. சரி, ஆனால் நடப்பதை பார்த்தால் பயமாக இருக்கிறதே. உலகத்தில் நடக்கும் கெடுதல்கள் எல்லாமே நமக்கே வரும் என்று நினைத்துக் கொண்டால் பயம்தான் மிஞ்சும். ஓரொன்று வரும், மறுக்கவில்லை, எல்லாம் நம்மை தேடி வராது. அப்படி வந்ததாகவும் நாம் பார்த்ததில்லை. சரி, பயத்தை தவிர்க்கிறேன், அது எப்படி போகும்? பயம் இருக்கிறதே என்றால் நம்மை பற்றி நினைக்க நினைக்க நம்மகிட்ட இருக்கிற சக்திகள் குறைகள், இதை பற்றி நினைத்தால் பயம் வரும். நமக்கு ஆற்றல் குறைவு, ஆனால் பெருமானுக்கு இருக்கிற குணம் சக்தி ஞானம், அதற்குத்தான் தியானம்னு சொல்றார்கள். அதை பற்றி நாம் தியானிக்க தியானிக்க ஆனந்தம் மிகும். அவருடைய குணங்களை நினைத்தால் பயம் போகும். நம்மகிட்ட தோஷங்கள் இருக்கிறபடியால் நம்மை பற்றி நினைத்தால் பயம் வரும். பயத்தை விலக்க பழகிவிட்டால் தியானத்தின் மூலம், பெருமானை நினைப்பதன் மூலம் பயத்தை விலக்கிவிட்டால் தானே சந்தோஷம் வந்துவிடும். இன்னொரு கோணத்தில் பிறருக்காக உழைக்க வேணும்னு சொன்னேன், சிந்தனையை விட செயல்பாடு அதிகம்னு சொன்னேன். உடல் உழைப்பு அதிகமாக இருந்தாலே சந்தோஷம் இருக்கும். ரொம்ப சிந்திக்கிறேன் ஆனால் ஒன்றும் செயலாற்றவில்லை, சந்தோஷம் இருக்காது. நிறைய உழைக்கிறேன், படுத்தால் தூங்குவேன், சந்தோஷம் இருக்கும். பயம் இல்லாவிட்டால், பற்று குறைந்தால், பிறருக்காக செய்தால், உழைத்து படுக்க போனால், நன்கு தூக்கம் வந்தால் சந்தோஷமும் நன்றாக இருக்கும். இது எல்லாமே ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை. பயம் குறைய வேண்டுமானால் இறைவனுடைய தியானம் வேணும்னு சொன்னேன். அதசோ பயங்கதோ பவதி என்று உபனிஷத்து சொல்லுகிறது. இன்னொன்று, அதே தியானத்தின் மூலம் இன்னொரு பயன், ஆனந்தமே உருவாக இருக்கிறார் கடவுள். அதனால் அவரை தியானிக்க அது நமக்கும் ஒட்டி கொள்ளும். நாம் பலரையும் துன்பப்படுபவர்களை பார்ப்போம், அவர்களை பற்றி நினைக்க நினைக்க துன்பம் ஒட்டிக்கொள்ளும். பெருமான் ஆனந்தமே படுபவர், அவரை பற்றி நினைத்தால் இன்பம் ஒட்டிக்கொள்ளும். மற்றொன்று மிக முக்கியமானது, நான் ஆத்மா, கர்மங்களால் இன்பமோ துன்பமோ படுகிறேன், எனக்கென்று அது கிடையாது. ஆத்மாவாகிற நான் இந்த உடலை காட்டிலும் வேறுபட்டவன், ஆனந்தப்படத்தான் நான் இருக்கிறேன். அதை எப்படியும் செய்வோம், நியாயமாக செய்வோம் என்று உறுதி கொள்ள வேண்டும். இந்த ஒரு சில சின்ன சின்ன மாறுதல்கள், இப்படி என் சொன்னது எதுவுமே பண்ண முடியாததில்லை, எல்லாமே முடிந்ததுதான். இவற்றை முயற்சித்து பார்த்தால் இப்ப இருப்பதை விட சற்றேனும் நம் மகிழ்ச்சியை கூட்டிக் கொள்ளலாம். நியாயமான மகிழ்ச்சி, எதுவும் தவறான வழியில் அல்ல. பரோபகாரம், தியாக மனப்பான்மை, உழைப்பு, பயம் குறைதல், பற்று குறைதல், ஆனந்தமயமான பிரம்மத்தை நினைத்தல், இப்படி பலதும் சின்ன சின்னதுகள் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக பெருமானுடைய அருளாலே சந்தோஷம் கிடைக்கும். எத்தனை கஷ்டத்திலும் சந்தோஷப்படுகிறவர்கள் இருக்கிறார்கள், அவர்களை பற்றி படிக்க வேண்டும், அவர்களை பற்றி அவர்களோடு பழக வேண்டும். தானே அவர்களுடைய மகிழ்ச்சியும் நமக்கு ஒட்டி கொள்ளும். நம்ம விட எத்தனையோ கஷ்டப்படுபவர்கள் சந்தோஷப்படுகிறார்கள். அதை புரிந்து கொண்டால்தான் நமக்கு படாததற்கு ஒன்றும் காரணம் இல்லையே, நாம் ஏன் துன்பப்படுகிறோம் என்பதையும் புரிந்து கொள்ள முடியும். முயற்சிப்போம். இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.